நான் உனக்கு தர்றது சோர்வில் தம்பி. இம்ப்ரமேஷன், இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் பார்பிக்யூ டி நகர், ஓகேவா, ஏபிஎஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து நம்ம ஜீனி பஃபட் பாக்ஸை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏபிஎஸ் நம்மளுக்காக வந்துருச்சு. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து அப்சல்யூட் பார்பிக்யூ ஏபிஎஸ் வந்து உள்ளே வந்துட்டோம். அண்ட் நம்மளுக்காக ஸ்பெஷலான ஒரு ஜீனி பஃபட் பாக்ஸ் ஓகேவா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நான் வெஜிடேரியன் பாக்ஸ் ஓகேவா. இதிலே வந்து பியூர் வெஜிடேரியன் பாக்ஸ் இருக்குது அண்ட் மிக்சட் பாக்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 749 ருபீஸ் ஓகேவா. அண்ட் இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து ஜீனி பஃபட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். வேற லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்மையாக இருக்குது ஓகேவா. அண்ட் இப்போ வந்து நம்ம எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிஷ்ஷு ஓகேவா, ஃபிஷ்ஷு கிரில்டு ஃபிஷ்ஷு அண்டு ப்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக இது ஃபிஷ், கிரில்டு ஃபிஷ்ஷு. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், நம்ம டேஸ்ட்டு பாசா ஃபிஷ் தான் நினைக்கிறேன், அது நல்லாயிருக்கு. அண்ட் இதை வந்து எறா கொடுத்துருக்காங்க, பெப்பர் எறா நினைக்கிற பார்க்க பெப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ எறா ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஆஹா, ரொம்ப நாளாக இருக்குது எறா சாப்பிட்டு, வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு ஸ்பைசினஸ்ஸு. அப்சல்யூட் பார்பிக்யூனா ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இங்கே வீடியோ போட்டிருக்கோம், சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி. அண்ட் அந்த டேஸ்ட் அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ரான், அமேசிங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இங்கே சிக்கன் டிக்கா இருக்குது அண்ட் இங்கே வந்து சிக்கன் விங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு விங்ஸ் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ விங்ஸ், சிக்கன் விங்ஸ் ஓகே. ஆஹா, வேறு அளவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு விங்ஸோட டேஸ்ட். அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல வெல் குக்கடாக இருக்குது ஓகே. அண்ட் இவங்க வந்து டிக்காக வச்சுருக்காங்க, நல்லா பெரிய பெரிய பீஸு, ஒரு 8 பீஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இது சிக்கன் டிக்கா, நல்லா பார்க்கவே ஜூஸியாக இருக்குது. ஆஹா, அது கரையுதுன்னு சொல்லலாம், அமேசிங். அண்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஸோ சப்பாத்திங்க வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது சப்பாத்தி. ஸோ நான் சப்பாத்திக்கு வந்து சைடிஷா இங்கே வந்து எக் கறி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ எக்கு கறி சூப்பராக இருக்குது, எக்கு. ஸோ அப்படியே ஒரு எக் எடுத்து இங்கே வச்சிடுறேன், கொஞ்சம் எக் கறி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி விக்கு வித் சப்பாத்தி வித் எக்கறி. ஸோ லைட்டாக எக்கறியை தொட்டுட்டு அப்படியே முட்டை இருக்குது, முட்டையை அப்படி பிச்சுட்டு சப்பாத்தியை தொட்டு முட்டையோடு அப்படி எடுத்து ஒரு ரவுண்ட் போயிடலாம். அவ்வளோடா, வேற லெவலில் இருக்கு. ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு சரியான பசியில் வந்தோம், பசியில் வந்த எனக்கு செம்ம விருந்துன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது. ஸோ ஒயிட் ரைஸ் மட்டும் நான் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ லாங் ரேஞ்ச் பாருங்களேன், அப்படியே இது ஒயிட் ரைஸாக இல்லை இடியப்பமானே தெரில,
லாங்கான கிரெயின்ஸ் சூப்பரில் செம்மையாக இருக்குது. ஸோ ஒயிட் ரைஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வித் அவங்களோட ஸ்பெஷல் மட்டன் கறி. வா வா வா, வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக அப்படியே ஒரு ஓரமாக மட்டன் கறியை ஊற்றிப்போம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மட்டன் கறி நம்ம நல்லா அந்த கிரேவியை ரைஸில் பரட்டிட்டு இப்போ சூப்பரான ஒரு பைட்டு. ஸோ மட்டன் கறி வித் ஒயிட் ரைஸ். ஆஹா, வேறு லெவலாக இருக்குது. அந்த தேங்காய் வாசம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் உங்கள் கறி பாருங்கள், கறி அவங்க மட்டன் கறி செம்மையாக இருக்குது. ஆஹா, உண்மையிலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ரிச்சாக இருக்குது கறியெலாம். ஆஹா, நல்ல கறி வந்து நல்லா பாயில்டாயிருக்கு. அண்ட் ரைஸு இன்னும் குருமா செம்ம ஒரு காம்பினேஷனு. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து பட்டர் சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம அழகாக வந்து பட்டர் சிக்கனை ரைஸில் போட்டுப்போம். ஓகேவா? போட்டுட்டு ஸோ இந்த ரைஸை கூட நம்ம அழகாக அதை வந்து பெரட்டி நறுக்குன்னு சாப்பிட போகிறப்ப. ஓகேவா? அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே ரைஸை பெரட்டி அப்படியே உங்கள் சிக்கன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கனு. சரியான சிக்கனாக இருக்குது பாருங்கள் பா. ஸோ நல்ல சிக்கன், சிக்கன் எடுத்து ரைஸில் வச்சு அப்படியே மேலே வச்சு அப்படியே ஒரு பெரிய பைட்டு இல்லாமல் சின்ன பெரிய ரவுண்டு இல்லாமல் சின்ன ரவுண்டு இல்லாமல் அப்படி எடுத்து ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். வேறு லெவலாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்வீட் பட்டர் சிக்கன் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் பட்டர் சிக்கன். செம்மையாக இருக்குது, நல்லா ஒரு க்ரீமியாக ஒரு ரிச்சாக இருக்குது சிக்கனு. ஆஸ் யூஷுவல் செம்மையாக குக்காக இருக்குது, வெல் குக்குன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நிறைய டிஷ்ஷஸ்லாம் பார்த்தோம். அண்ட் நம்ம தலை மெயின் மெயின் டிஷ்ஷுக்கு வந்துட்டோம். நம்ம தலை சிக்கன் பிரியாணி இங்கே இருக்காப்பில். ஓகேவா? பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் மேலே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சோண்டு வந்து ரைஸ் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக் எடுத்து வச்சுருவோம், கொஞ்சம் ரைஸ் மட்டும் போடுவோம். அடாடாடாடாடாடாடா, வேறு லெவலில் இருக்கே. சிக்கன் சிக்கன் பீஸை கீழே போட்டாங்க போல். இப்போ வந்துட்டாப்புல சிக்கன் பீஸ் பிரியாணி. ஸோ சிக்கன் டம் பிரியாணி. ஸோ பார்த்தாலே தெரியும் சிக்கன் டம் பிரியாணி வேறு லெவல். கலர்லாம் சும்மையாலே சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு ஹைதராபாதி டைப்பில் இருக்குது, மேபி அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஒயிட் இஷ்யூம் கொஞ்சம் எல்லோ இஷ்யூம் கலந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்து ரைஸ் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்படியே இந்த ஆனியன்ஸோட ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. ஸோ சிக்கன் தம் பிரியாணி ஃப்ரம் அப்சல்யூட் பார்பிக்யூ. ஆஹா, அந்த அந்த பிரியாணி மசாலாவோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து அந்த அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸு பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாது. அந்த ஃப்ரைட் ஆனியன் ஸ்மெல்லு அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது. அந்த பிரியாணிக்கு வந்து அவ்வளோ அரோமேட்டிக்காக வந்து அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. ஆஹா, வந்து ஆனியன் ரைத்தாவோட ஒரு பிரியாணி வந்து ஒரு ரவுண்ட் போயிடலாம். ஸோ ஆனியன் ரைத்தா வச்சு அது மேலே வந்து பிரியாணி கொஞ்சம் வச்சு அது மேலே என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் சிக்கன் டிக்கா எடுத்துப்போம். ஓகேவா? சிக்கன் டிக்காவை வச்சு அது மேலே கொஞ்சம் ரைஸை போட்டு கொஞ்சம் ஆனியனை வச்சு ஒரு பெரிய பைட்டு, வேர்ல்டு பிக்கஸ்ட் பைட்னு சொல்லலாம். ஒரு பெரிய பைட்டாக போயிடும். ஓகேவா? ஆஹா,
வேற லெவல் பைட்டு பாரு, அமேசிங்காக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து இந்த பார்பிக்யூஸ்லாம் வந்து பஃபர் சாப்பிட முடியாதவங்க, ரொம்ப பஃபர்ட் பிரியர்கள்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த ஜீனி பாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், அட்டகாசமான பிரியாணி பார்த்தா அண்ட் அதர் ஃபுட்ஸும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைனல் டச்சாக வந்து டெசர்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா, ஸோ வெரைட்டி ஆஃப் டெசர்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினி குலோப் ஜாமுன் இருக்குது, அண்ட் இது வந்து ரசமலாய், மினி ரசமலாய், அண்ட் இங்கே சாக்கோ ப்ரௌனி இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரட் வந்து குலோப் ஜாமுலேருந்து போயிடுவோம். ஸோ அப்படியே ரெண்டு குலோப் ஜாமுன் எடுத்து ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அமேசிங்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்டு நம்ம ரசமலாய் வந்து கொஞ்சம் வசதியான வீட்டை சேர்ந்த பையன், ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் ரசமலாய். அப்படியே எடுத்து ரசமலாய். ஆஹா, வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு. வந்து இங்கே சாக்கோ ப்ரௌனி இருக்குது பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குல்ல சாக்கோ ப்ரௌனி. நம்ம வந்து அப்படியே அழகாக ஒரு பீஸு உடையுது சாக்கோ ப்ரௌனி. ஓகே, சூப்பராக ஒரு பீஸ் எடுத்துட்டோம், எடுத்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா, உண்மையிலே எல்லாமே வந்து செம்ம ரிச்சாக கொடுக்குறாங்க. ஃபுட்டுலாம் ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், அவ்வளோ ரிச்சாக இருக்குது ஃபுட்டு. அண்ட் பிரியாணி எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு, அந்த ஆனியனோட அரோமேட்டிக்கு அப்படி இருந்துச்சு. அண்டு கிரேவிஸ், அவங்க கொடுத்த கிரேவிஸு, எக் கறியாக இருக்கட்டும், மட்டன் கறியாக இருக்கட்டும், அண்டு இந்த பட்டர் சிக்கன் வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் ரொட்டி, பாப்பாடு, ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணலான்னு சொல்லலாம். இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு நார்மல் டேஸில் ஒரு பஃபர்ட் வச்சாங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து என்னென்ன சாப்பிட்ற பஃபர்ட்டில் நின்று நான் என்னென்னலாம் எடுத்து சாப்பிடுவோனோ அதே மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீலு. அங்கே என்ன சாப்பிடணும் அது அப்படி இங்கே இருக்குது. அழகான ஒரு பாக்ஸில் சூப்பராக பேக் பண்ணி கொடுக்குறாங்க, செம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஓகேவா, நம்ம அப்படி வாங்கினா கூட சம்டைம்ஸ் வேஸ்ட் பண்ணுவோம், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே முடியாது. சூப்பராக இருக்குது, தாராளமாக ரெண்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அந்த பாக்ஸு. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது, டேஸ்ட்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வந்து இந்த ஜீனி பஃபட் பாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் இருக்கும், இல்லைனா வந்து நீங்கள் டன்ஜோவில் கூட புக் பண்ணி வாங்கலாம், இல்லை டேரெக்டாக வந்து வாங்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஏபிஎஸ் அப்சல்யூட் பார்பிக்கு வந்து அவங்க டைனிங் இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்துச்சு, பட் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அவங்க டைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பழைய மாதிரி நீங்கள் பஃபர்ட்லேயே கூட வந்து சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதா இருந்தால் ஜீனி பஃபட் பாக்ஸு சூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் சந்திக்க ரெடியாக இருக்கேன். ஸோ அன்டில் சைனிங் ஆஃப் வித் டேஸ்ட் வித் இப்ராஹிம், நான் இருக்கேன். அண்ட் பிஹைண்ட் த கேமராவில் வந்து என்னோட கசின் பிரதர் வந்து ரியாஸ் இருக்கான். ஸோ கேமரா கூட ரியாஸ். ஸோ என்னோட கசின் பிரதர் ரியாஸ் இருக்கான். ஹாய் சொல்லி ரியாஸ் வியூவர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஓகே வியூவர்ஸ், ஸோ சீக்கிரமாக வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, அன்டில் டேக் கேர், குட் பாய். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். Impression is wealth.